வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா ஒரு சில நக்கெட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு ரிலேட்டடா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, த சாயில் ஃப்ரம் டூ வில்லேஜஸ் த பேவ் த வே டு மூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிசம்பர் 5 பார்த்தோம்னா நமக்கு வேர்ல்டு சாயில் டே. நேத்து வந்து நமக்கு வேர்ல்டு சாயில் டே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரெண்டு ஊர்ல இருந்து மண் எடுத்துட்டு போய் சந்திராயனோட டெஸ்டிங்காக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த ரெண்டு ஊர்களோட பெயரை தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தம்பூண்டி அப்படிங்கிற கிராமம், அடுத்தது குன்னமலை அப்படிங்கிற கிராமம். இந்த ரெண்டு கிராமத்துல இருந்து இஸ்ரோ வந்து அங்க இருக்கக்கூடிய சாயிலை எடுத்துட்டு போய் அதை வந்து சந்திராயன் மிஷனோட டெஸ்டிங்க்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? சித்தம்பூண்டி குன்னமலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மணல்ல பார்த்தோம்னா அனோர்த்தோசைட் ராக் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அனோர்த்தோசைட் ராக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா லூனார் சாயில ரிசம்பிள் பண்ற வகையில இருக்கும். அதனாலதான் சித்தம்பூண்டி மற்றும் குன்னமலை இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மணலை எடுத்துட்டு போயிருக்காங்க. சரியா? அதுதான் முதல் செய்தி. அடுத்ததான் பார்த்தோம்னா, ரேர் டிஸ்டிங்ஷன் ஃபார் அன் ஆங்கிலோ இந்தியன் விமன் ஃப்ரம் தமிழ்நாடு. பீட்ரிக்ஸ் டி சவுசா அப்படிங்கிற இவங்க தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி லோக்சபால இருந்த ஒரு பர்சன். ஓகேங்களா? 12th and 13th லோக்சபால இவங்க மெம்பரா இருந்திருப்பாங்க. ஓகே, இப்ப அந்த ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடையாது, முன்னாடி இருந்தப்ப. ஓகேங்களா? தமிழ்நாட்டில இருந்து ஆங்கிலோ இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி இருந்த ஒன்லி பர்சன் அவங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க தான், ஒன்லி பர்சன் அவங்க தான். சரியா? அடுத்தது மெட்ராஸ்ல ஒரு ஃபார்மல் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கவர்னர் கிஃபர்ட் அப்படிங்கிறவர் தான் மெட்ராஸ் பேங்க் அப்படிங்கறத 1680களில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு 1788 கர்நாடிக் பேங்க் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா 1795 பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு பேங்க் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஏசியாட்டிக் பேங்க் அப்படிங்கிறது 1804 வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பேங்க் அப்படின்னா கர்நாடிக் பேங்க், 1788 வந்திருக்கு. சரியா? இதுல நம்ம சிலபஸோட ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள் அதனால பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதில் பேசப்பட்ட முக்கியமான விஷயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இதை பொறுத்த வரைக்கும் சேர்பர்சன் வந்து யாருன்னா நம்ம முதலமைச்சர் தான். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தோம்னா மான்டெக் சிங் அலுவாலியா, எரிக் சொல்லேம், அடுத்ததா சௌமியா சுவாமிநாதன், அப்புறம் நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு, அண்ட் தென் சீஃப் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் வந்து இந்த மீட்டிங் ஐ மீன் இந்த குழுவில் இருப்பாங்க. ஓகேங்களா? கவர்னிங் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் கவுன்சில் வந்து என்னெல்லாம் பண்றாங்க, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்சுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். கிரீன் தமிழ்நாடு மிஷன் இருக்கு, தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் இருக்கு, தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் இருக்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சேர்ந்து காவேரி டெல்டா ரீஜனை வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி காவேரி டெல்டா ரீஜன்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பத்தி நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்சுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கறத கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்மளால லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். இதுவே சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கோஸ்டல் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கோஸ்டல் எக்கோசிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கறத ஏஐயோட லிங்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கறதையும் ஏஐயோட லிங்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரொடெக்ட் ஐ மீன் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தட் கிளைமேட் ரெசிலியன்டா இருக்கணும், சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி கார்பன் நியூட்ரலிட்டி, கார்பன் நெட் ஜீரோ அப்படிங்கறத 2070க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து வே ஃபார்வர்டா நம்மளால கொடுக்க முடியும். மாடல்ஸ் வந்து பார்த்தோம்னா சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் கோஸ்டல் எக்கோசிஸ்டம், டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் வித் ஏஐ, ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அக்ரிகல்ச்சர் வந்து சஸ்டைனபிளா இருக்கணும், மாடர்ன் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மாடர்னைஸ் பண்ணணும், அதுவும் சஸ்டைனபிளா இருக்கணும், அதுவும் கிளைமேட் ரெசிலியண்டா இருக்கணும், இதெல்லாம் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா பூவுளவின்
கூ உலகின் நண்பர்கள் அப்படிங்கிற என்ஜிஓ அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சாரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஹீட் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணும். தமிழ்நாட்டில் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு ஹீட் ஆஃபீஸராக வந்து அப்பாயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி புனேல இருக்கு, அதோட பிரான்ச்சை வந்து தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரணும், அண்ணா யூனிவர்சிட்டிலேயே அதை கொண்டு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்களுக்கு வந்து கிளைமேட் லிட்ரஸி அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வே ஃபார்வர்ட் ஆர் சஜஸ்டட் மெஷர்ஸ்க்கு கீழே எழுத முடியும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டார்கெட்டா பார்த்தோம்னா 2030க்குள்ள தமிழ்நாடோட டோட்டல் எனர்ஜி கெப்பாசிட்டியில 50% ரினியூவபிள் சோர்சஸ்ல இருந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் டார்கெட்டா வச்சிருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும் சில வேர்டிங்ஸ், அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 16th நிதி ஆணையம் தற்போது தான் ரொம்ப ரீசெண்டாக தான் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க, ஓகேங்களா? மீட்டிங் அப்படிங்கிறது நடந்து முடிச்சுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் லெவலில் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு புது புது கான்செப்ட்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட் ஷோரிங், ரீஷோரிங் இப்படிங்கிற கான்செப்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ இந்தியா இருக்காங்க, இந்தியாவோட வேல்யூஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஒரு ஹை வேல்யூஸ் ஹை ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட இந்தியாவோட வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதே மாதிரி வேல்யூஸ் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டோட தான் நம்ம அதிகமான வர்த்தகம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். நமக்கு நம்ம வேல்யூஸ்க்கு அகெயின்ஸ்டா இல்ல ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கண்ட்ரியோட நம்ம அவ்வளவா அதிகமான வர்த்தகம் அப்படிங்கறத வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படிங்கிற கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் அண்ட் ரஷ்யாவை எடுத்துக்கலாம். ஸோ யூஎஸ் பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா எனர்ஜி அந்த ஆயில் அப்படிங்கறத வாங்கிட்டு இருந்தாங்க. யுக்ரைன் ரஷ்யா வார் வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ்க்கு வந்து அந்த ஆயில் சப்ளை அப்படிங்கறத நிப்பாட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அப்ப அதனால என்ன ஆகுது, யூஎஸோட மார்க்கெட்ல ஆயில் பிரைசஸ் அதிகமாகும் இல்லையா? ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். அப்ப ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படிங்கறத நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய சிமிலர் வேல்யூஸ் அதே மாதிரியான வேல்யூஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியோடைய நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். இதனால எந்த ஒரு குளோபல் லெவல்ல எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது பாதிக்காது. அதான் ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரீஷோரிங் அப்படின்னா, இந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ரீஷோரிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ரீஷோரிங்னா ஒண்ணு கிடையாது, நமக்கு வந்து நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நம்ம கம்பெனி நல்லா வளர்றப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொண்டு போவோம், அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரி கொண்டு போவோம். ஆனா ரீஷோரிங்னா என்னன்னா, இந்த கம்பெனிய ஹெட் குவார்டர்ஸை வெளியே மாத்திருப்போம், திருப்பியும் அந்த ஹெட் குவார்டர்ஸை எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டு வர்றது, அதுதான் இந்த ரீஷோரிங் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில மேனுபேக்சரிங் யூனிட் நம்ம வச்சிருப்போம், அதை கொண்டு போய் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வச்சு ஷிஃப்ட் பண்ணிருப்போம், மறுபடியும் இந்தியாவுக்கே கொண்டு வரதான் அந்த ரீஷோரிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த குளோபல் லெவல்ல எக்கனாமிக் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ரெண்ட் ஷோரிங் ரீஷோரிங் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துற வகையில இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்னால தமிழ்நாடு அதிகமா பலனடையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஷோரிங்னால பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வந்து இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், அதைதான் சொல்ல வராங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களோட அந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கறத சரியான முறையில பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடோட குரோத் அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெர்டிகல் டெவல்யூஷன், இன்னொன்னு பார்த்தோம்னா ஹரிசான்டல் டெவல்யூஷன். வெர்டிகல் டெவல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு நிதியை பகிர்ந்து அளிப்பாங்க இல்லையா? நிதி ஆணையம் ஒரு செட் ஆஃப் பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க, அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு நிதியை பகிர்ந்து அளிப்பாங்க. இப்ப வெர்டிகல் டெவல்யூஷன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 15th நிதி ஆணையத்தின் படி பாக்குறப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா 41% இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் 41% மாநில அரசாங்கங்களுக்கு கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அது இல்ல, 33.8% தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8% அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்கு. 8% ஏன் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஆர்டிகல்ல நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் அப்படிங்கறத அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னா, இந்த இதுல பெறப்பட வரி
பெறக்கூடிய வரிகளை வந்து நம்ம மாநில அரசாங்கங்களோட பகிர்ந்தளிக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, சரிங்களா? அப்ப மத்திய அரசாங்கம் நிறைய வரிகளை செஸ் மற்றும் சர்ச்சார்ஜஸா கலெக்ட் பண்றதுனால இந்த டார்கெட்டை அவங்களால மீட் பண்ண முடியல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப இதை சரி செய்யணும். 41% அப்படிங்கிறது பத்தாது, 50% இந்த வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு ஹரிசாண்டல் டெவல்யூஷனை பத்தி பேசியிருக்காரு. ஹரிசாண்டல் டெவல்யூஷன்னா மாநிலங்களுக்கு உள்ள அந்த வரி பகிர்வை வந்து பிரிச்சு கொடுக்கறது, ஓகேவா? சோ இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படிங்கறது நிறைய பிரச்சனையாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்களாக இருக்காங்க. அவங்க 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வர்றது எவ்வளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 20 பைசா தான் வருது. ஆனா உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா 1 ரூபா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இதுதான் வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சோ இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படிங்கறதையும் கரெக்டான ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிதியானையும் 16வது நிதியானையும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ தட் லெஸ் டெவலப்டு ஸ்டேட்ஸுக்கு வந்து ரீசனபிளான ரிசோர்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு மாதிரியான ப்ராக்ரெசிவான ஸ்டேட்டுக்கு அடிக்குவேட் ரிசோர்சஸ் வந்து கொடுக்கணும். அடிக்குவேட் ரிசோர்சஸ் கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாடு மாதிரியான எக்கானமி தான் அவங்களோட அப்வர்ட் ட்ரெஜெக்டரி அப்படிங்கறத அப்வர்ட் க்ரோத் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா தமிழ்நாடு எக்கானமிக்குன்னு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ அட்ரஸ் பண்ற மாதிரியும் அவங்களோட அந்த நிதி பகிர்வு அப்படிங்கறது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எக்கானமிக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு டெமோகிராபி, இன்னொன்னு அர்பனைசேஷன். டெமோகிராபி, ஏன் டெமோகிராபி ஒரு சேலஞ்சா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை நம்ம யங் நேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப தமிழ்நாடு யங் ஸ்டேட்டா தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கதான் நம்ம மிஸ் பண்றோம். இந்தியா யங் நேஷன் தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களை நம்ம யங் அண்ட் ஓல்ட் அப்படிங்கறத பிரிச்சோம்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஓல்டஸ்ட் ஸ்டேட்ஸா இருக்கும். அதாவது அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். ஓ
பாப்புலேஷனோட ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. இதனால என்ன ஆகுது, ஒரு எக்கனாமியில ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாயிட்டே வராங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்சம்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேங்களா, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இருந்தாதான் அதிகமா அந்த நுகர்வு அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்னாலதான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அப்ப கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாகறதுனால கம்மியாகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தோம்னா எக்கனாமிக்ல டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஓல்டேஜ் பீப்புள் அதிகமா இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகறனாலையும் ஸ்டேட் எக்கானமில ஒரு பாதிப்பு ஏற்படுது. அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி அவங்களோட நிதி பகிர்வு அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்பனைசேஷன் அப்படிங்கிறது. தமிழ்நாடு தான் பார்த்தோம்னா ராபிட்லி அர்பனைசிங் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். தமிழ்நாட்டோட அர்பனைசேஷன் ரேட் முன்னாடியே பார்த்தோம்னா 48% இருந்துச்சு. பை 2031 எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்கன்னா 57.30% இருக்கும் தமிழ்நாடோட அர்பனைசேஷன் ரேட் அப்படிங்கிறது. இது இந்தியாவோட ஆவரேஜோட ரொம்ப அதிகம். இந்தியாவே ப்ரொஜெக்டட் ஆவரேஜ் பார்த்தோம்னா 37% தான். ஆனா நம்மளோட அர்பனைசேஷன் அப்படிங்கிறது 57%, கிட்டத்தட்ட 57% மக்கள் வந்து மக்கள் தொகை வந்து அர்பன் ரீஜன்ஸ்லதான் இருப்பாங்க. இப்ப இந்த அர்பனைசேஷன் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்றதுக்கும் தமிழ்நாடு எக்கானமிக்கு நிறைய நிதி தேவைப்படுது. இதெல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரிதான் நமக்கு வந்து நிதி பகிர்வு அப்படிங்கிறது இருக்கணும். கடைசி சேலஞ்ச் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து தமிழ்நாடு காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கும் நிறைய நிதி தேவைப்படுது. ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸ் இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய நிதி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு. தமிழ்நாடு நிதி ஆணையம் என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெவல்யூஷன் எப்படி இருக்கணும், தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. சரியா, இத நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும், நல்லா பார்த்து வச்சுக்கோம். சரியா, முடிஞ்சா ஒரு தடவை அந்த ஆர்டிகிளையும் ரீட் பண்ணி பாத்துருங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ப்ரோபா 3 மிஷன். ஸோ இந்த ப்ரோபா 3 மிஷன் அப்படிங்கறது பார்த்தோம்னா நமக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட மிஷன். சரிங்களா, ஸோ இவங்களோட அந்த ப்ரோபா 3 சேட்டலைட்டை PSLV C-59 மூலியமா தமிழ்நாடுல இஸ்ரோ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, PSLV C-59 அப்படிங்கிற சேட்டலைட்டை இஸ்ரோ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால இஸ்ரோ லான்ச் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட இந்த ப்ரோபா 3 சேட்டலைட்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 2 சேட்டலைட்ஸ் இருக்கு, ட்வின் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டலைட்ஸோட வெயிட் பார்த்தோம்னா 550 கிலோகிராம். இதை லான்ச் பண்ற அளவுக்கு
அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இல்ல, அதனாலதான் பிஎஸ்எல்வியோட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஆர்டரை செக்யூர் பண்ணது யாருன்னா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இஸ்ரோவோட கமர்ஷியல் விங் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அவங்க தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க சரிங்களா. சோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட இந்த ப்ரோபாத்ரி மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ட்வின் சாட்டலைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ரெண்டு சாட்டலைட்ஸும் பார்த்தோம்னா பக்கத்து பக்கத்துல இருக்கும், ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் சரிங்களா. இடத்துல இருந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சமா ஒரு 600 கிலோமீட்டர்ஸ், அதிகபட்சமா பார்த்தோம்னா 60,500 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த சாட்டலைட்ஸ் வந்து சுத்தி வரப்போகுது சரிங்களா. அதே மாதிரி ஒன்னுக்கு ஒன்னு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம்னா சாட்டலைட் 1 சாட்டலைட் 2 இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 150 மீட்டர். என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சாட்டலைட் வந்து சூரியனை வந்து மறைக்கும் ஓகேங்களா, ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு சோலார் எக்லிப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஆர்டிபிஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி ஒரு சேட்டலைட் வந்து ஆர்டிபிஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிடும். இன்னொரு சேட்டலைட் சன்னோட அவுட்டர் சர்ஃபேஸ் இந்த சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப ஸ்டடி பண்ணும் சரிங்களா. ஸ்டடி பண்ணி அதோட டேட்டாவை பேக் ஹோம் ரிலே பண்ணிவிடும் சரிங்களா. சோ இந்த ஒரு ஆர்டிபிஷியல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ஸே பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 50 தடவை நடத்தி டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதுதான் இந்த ப்ரோபாத்ரி மிஷன் நேத்து லான்ச் பண்ணிருக்காங்க, பிஎஸ்எல்வி C-59 சரியா. வேற என்ன இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஏர்கிராப்ட் ஆக்ட் 1934 இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்ப பாரதிய வாயுவான் விதேயக் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு, ராஜ்யசபால அப்ரூவல் ஆயிடுச்சு சரிங்களா. சோ நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி நம்ம தனியாவே பார்ப்போம். பேசிக்கா பார்த்தோம்னா நமக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் ஃபார் ஏவியேஷன் பர்சனல் அதுக்கு கீழே தான் இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ டெஸ்டிங் ப்ராசஸ் சர்டிபிகேஷன் அதெல்லாமே இப்போ அதெல்லாமே டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DGCA கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி டிஜி யாத்ரா இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்லைன்ஸோட அந்த டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பாரதிய வாயுவான் விதேயக் அப்படிங்கிற சட்டம் வந்து பாஸ் ஆயிருக்கு, நாடாளுமன்றத்துல பாஸ் ஆயிருச்சு ஓகேங்களா. லோக்சபால ஜூலை மாசமே பாஸ் ஆயிருக்கும், ராஜ்யசபால இப்ப பாஸ் ஆயிருக்கு, இப்ப பிரசிடென்ட் அசன்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க சரியா. சோ இதுல ஹிந்தி பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு, ஆர்டிகல் 348 வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க சரியா. சோ அதை பத்தி அது தனி இஷ்யூ, நம்ம அதை தனியா பார்ப்போம் சரிங்களா. சோ மத்தபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸை பார்த்திருக்கோம், நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.